வணக்கம், இது மானுடம் சுரேஷ். இன்றைக்கி மன அமைதி, மன அமைதிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி தான் எல்லாருமே வாழ்க்கையில் ஓடிட்டுருக்கோம். ஆனால் வந்து பணம், மகிழ்ச்சி, இது நம்ம வாழ்க்கையில் கிடைக்கிற வெற்றி இதுக்கும் மன நிம்மதிக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது. மன நிம்மதிங்கிறது நமக்கு நாமே கொண்டு வர ஒரு விஷயம். அது எப்படின்னா வந்து ஒரு விஷயத்தில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதில் திருப்தி ஏற்படுத்து, அதில் விருப்பம் ஏற்பட்டு, அது மூலமாக மகிழ்ச்சி உண்டாகி அதுக்கப்புறம் கிடைக்கிற விஷயந்தான் மன அமைதி. சரி, இந்த மன அமைதிங்கிறது வந்து வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதான் பெரிய பெரிய சாதனைகள் பண்ணலாம் வாழ்க்கையில் நான் வந்து ஒன்றுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருக்காங்க. உதாரணத்தை பார்க்க போனோம்னா வரலாற்றில் மாவீரன் அலெக்சாண்டர் அவர்லேருந்து பில்கேட்ஸ், ஸோ மைக்ரோசாஃப்ட் பில்கேட்ஸ் வரைக்கும் வந்து நின்று சாவர கண்டிஷனில் வந்து நான் உலகத்தில் எதையுமே சாதிக்கலை, எதையும் நான் கொண்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. காரணம் வந்து அவங்க கிடைச்ச வெற்றிகள்னால் வந்து அவங்களுக்கு மன நிம்மதிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கல. ஃபஸ்ட்டு முக்கியமான காரணம், மன நிம்மதி கிடைக்காத காரணம்னு பார்த்தோம்னா ஒரு விஷயத்தில் திருப்தி இல்லாது சலிப்பு, அதனால தான் மன நிம்மதி இல்லாத ஒரு சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் ஆகுது. சரி, இது எப்படி எப்படி உண்டாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஒர்க் பண்ணுற ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுறீங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, பட் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கல, உங்களை வந்து யாருமே மதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சலிப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. சளிப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த சளிப்பின் மூலமாக வந்து உங்களுக்கு திருப்தியின்மை க்ரியேட் ஆகி அது மூலமாக சந்தோஷம் இல்லாத தன்மை உண்டாகி மன நிம்மதி இல்லாமல் போயிடும். அந்த வேலை செய்கிறதும் வேஸ்ட்டுங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் செய்கிற வேலையில் விருப்பப்பட்டு செய்யுங்க, திருப்தி அடைஞ்சு செய்யுங்க, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வெற்றி வரும். தற்காலிகமாக தள்ளி போகலாமே தவிர அந்த வெற்றிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயமாக இருக்காது என்றைக்குமே. ஸோ நீங்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலையில் நிம்மதியாக மன நிம்மதியோடு இருங்க. சரி, ரெண்டாவது விஷயம் பார்க்க போனோம்னா ஒரு இடத்துக்கு நீங்கள் அவுட்டிங் போகிறீங்க. அவுட்டிங் போகிறப்போ ஒரு மலைப்பாங்கான இடத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இடத்துல கார் திடீர்னு பஞ்சர் ஆகிடுது. பங்க்ஷர் ஆனோன்னா வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது, என்னடா பஞ்சர் ஆகிடுச்சு, இதாகிடுச்சு, இவ்வளோ தூரம் பிளான் பண்ணியிருந்தோம் அப்படி ஃபீல் பண்ணக்கூடாது. அந்த பஞ்சரான இடத்துல வந்து சப்போஸ் நீங்கள் அதை பார்க்குறதுக்குரிய அழகான விஷயங்கள் இருக்கலாம், ஒரு இயற்கையான சூழல் இருக்கலாம், இல்லை ஒரு மிருகங்கள் இல்லைன்னா பறவைகள் ஏதாவது ஒன்று இருக்கலாம், அந்த விஷயத்தை ரசித்து அதற்கு இருக்கிற கிடைக்கிற நேரம் ஒரு விஷயத்தை ஒரு விஷயம் ஒரு இடத்துல கிடைக்கிதுன்னா அந்த இடத்த விரும்பி ரசித்து நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு பாதகமான அந்த விஷயத்துலேயும் நம்ம ரசனை மகிழ்ச்சியாக எப்படி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா வந்து நம்மளுக்கு மன அமைதி கண்டிப்பாக கிடைக்கும். இன்னொரு விஷயம், சார்ந்திருத்தல். நம்ம அடுத்தவங்களை வந்து அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணியிருக்கோம், கமெண்ட் பண்ணியிருக்கிறோம், அவங்கள சார்ந்துருக்குறோம், அவங்கள உழைப்பினால நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில், இல்லை அவங்கள வந்து ஃபாலோ பண்ணி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வந்து நம்ம என்னென்ன விஷயத்தை வெளிப்படுத்தக்கூடாதுன்னா நம்மளோட பலவீனங்களை வெளிப்படுத்தக்கூடாது. இன்னொரு விஷயம் வந்து நாம் ரொம்ப பெரியவங்க, நம்மளால் இந்த விஷயம் முடிய முடியாது அப்படின்னு அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டோம்னா நம்ம பேசுகிற பேச்சில் ஒரு சலிப்பு இல்லைன்னா நம்ம பேரில் ஒரு வெறுப்பு உண்டாகிறதுக்கு சான்சஸ் ஆகி போயிடும். ஸோ அதை நீங்கள் தவிர்த்துக்குங்க. அப்புறம் பிற்காலத்தில் வந்து அவர் உங்களை ஒரு விஷயம் சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு இதில் தாழ்வு மனப்பான்மையில் நீங்கள் மன நிம்மதி இல்லாத ஒரு சுச்சுவேஷன் வந்துடும், க்ரியேட் ஆகிடும். ஒரு இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஒர்க் பண்ணுறப்ப அந்த சுச்சுவேஷனில் வந்து உங்களோட கூட ஒர்க் பண்ணுறவர் வந்து சப்போஸ் வந்து உங்களோட அப்கிரேட் ஆகி போயிட்டே இருக்கலாம், உங்களால் பண்ண முடியலை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்ப நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எதை எடுத்துக்கணும்னா, இல்லை நம்ம வந்து இப்படி இருக்கிறோமே, நம்மளோட கூட இந்த ஒரு அப்கிரேட் ஆகி போயிட்டே இருக்கிறாரு, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு என்றைக்குமே மன நிம்மதி இருக்கிறாரு. அதாவது ஒருத்தர் ஒரு விஷயத்தில் ஜெயிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவருக்கு முக்கியமான காரணம் வந்து அவரோட நாலேஜ், அந்த டைமிங் சென்ஸ், அவர் அந்த வேலையில் காட்டுற ஒரு ஆர்வம், அதை பொறுத்தான் அவரோட வெற்றிகள் அமையும். நேரமும் ஒத்துழைக்கணும் அதுக்கு, அதுவும் இருந்தால் தான் வந்து அந்த விஷயத்தில் அப்கிரேட் ஆகி போக முடியும். சில பேருக்கு உடனே வந்து சக்ஸஸ் ஆகலாம், சில பேருக்கு காலம் தாழ்த்தி ஆகலாம், நடக்கலாம். ஸோ அவர் வெற்றி பெற்றார் நம்மளால் பண்ண கம்பேர் பண்ணிங்கன்னா என்றைக்குமே வந்து உங்களுக்கு மன உளைச்சல் தான் மிச்சம், யாரோடையும் கம்பேர் பண்ணாங்க. நீங்கள் ஒரு தனித்தன்மையானவர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்கள் மனசில் உண்டாத வரைக்கும் உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை, மன நிம்மதியின்மை கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது வாழ்க்கையில் ரொம்ப நல்லது. ஒருத்தர் உங்கள் பேரில் மதிப்பு கலந்த அன்பு, கவனிப்பு, அக்கறை இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு தனித்திறமை இருக்கணும், என்றைக்குமே இருக்கணும். ஏதாவது எந்த விஷயமானாலும் இருக்கலாம், நீங்கள் ஏதாவது ஒரு ஃபீல்டில் நீங்கள் இருக்கிறீங்க, இல்லை அவுட் ஆஃப் உங்களுக்குள்ளே ஒரு தனித்திறமை இருக்குன்னா அது என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ நீங்கள் அப்கிரேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களோட பேச்சை கேட்குறதுக்கு, அதாவது அப்படின்னா ஒரு உதாசீனப்படுத்துகிறதோ இல்லை பேச்சை உங்களை புறக்கணித்து பண்ணுறதோ, அந்த விஷயத்தை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க.
அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்குள்ளேயும் ஒரு தாழ்வு மனப்பான்மை, நம்மளால் வந்து அடுத்தவங்க வந்து நம்மளை இது பண்ணுறாங்க, டிமோட்டிவேட் பண்ணுறாங்க, இல்லை நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணலை அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் நம்மளுக்குள்ளே ரொட்டீன் ஆகி ஒரு மன அழுத்தம் உண்டாகி உங்களுக்கு நிம்மதி இல்லாத தன்மையை உண்டாக்கும். ஸோ அதை நீங்கள் உங்கள் திறமையை நீங்கள் என்றைக்குமே நீங்கள் அப்கிரேட்டில் இருக்கணும் என்றைக்குமே. அப்போ தான் வந்து லைஃப்பில் வந்து முழு அமைதியோட மன அமைதியோடு இருக்க முடியும். இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து காலேஜ் படிக்கிறாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், படிக்கிறாங்கன்னா ஏ மச்சா நீ வந்து என்னடா தம் அடிப்பியா தண்ணி அடிப்பியா பீர் அடிப்பியா அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். சப்போஸ் நீங்கள் கேட்குற சுச்சுவேஷனில் வந்து அவங்க சொல்கிறாங்க அப்படி பண்ணாதான் வந்து நம்மளுக்கு மரியாதை கிடைக்கும், அவங்களுக்கு ஈக்குவலாக நம்மளை நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த கெட்ட பழக்கத்தை ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்மோக் பண்ணுறதோ இல்லை ட்ரிங்க்ஸ் பண்ணுறதோ ஃபஸ்ட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுவே அப்கிரேட் ஆகி நாளடைவில் வந்து அது இல்லாமல் நம்ம இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு அடிக்ட் ஆகிற சுச்சுவேஷனுக்கு ஆகிடும். அதை ஆரம்பத்துலேயே வந்து நம்ம குறைச்சிக்கிட்டு நல்ல பழக்க வழக்கங்களை எதாவது ஏற்படுத்திக்கலாம். அதாவது உங்களை பற்றின நல்ல அபிப்பிராயம் நீங்கள் எடுத்துக்க ஏற்படுத்திக்கிறதா இருக்குது, அடுத்தவங்க உங்களை பற்றி சொல்கிறதுல கிடையாது. என்றைக்குமே உங்களை பற்றி என்றைக்குமே நீங்கள் உயர்வான் நினைங்க, ஆனால் தலைக்கணத்தோடு இருக்கக்கூடாது. உயர்வான் நினைக்கணும், என்றைக்குமே உயர்வாக நினைக்கணும். அடுத்தவங்க சொல்கிறாங்க டிமோட்டிவேட் பண்ணாலும் நீங்கள் அந்த சுச்சுவேஷன்லேயே வந்து உங்களோட கான்ஃபிடென்ட்டை செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை இழந்தீங்கன்னா அந்த டைமில் வந்து அவங்களுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க. அவங்க சொல்கிற விஷயத்துக்கு நம்ம அடிக்ட் ஆகிற சுச்சுவேஷனை திங்க் பண்ணுற மாதிரி ஆகிப்போம். அப்புறம் பிற்காலத்தில் வந்து அவங்க சொல்கிற விஷயத்தையே ஃபாலோ பண்ணி உங்களுக்கு மன நிம்மதி இல்லாமல் போய்விடும். ஸோ அதை நீங்கள் மஸ்ட் அவாய்ட் பண்ணிக்கிங்க. வாழ்க்கையில் அனுசரித்து செல்தல், வாழ்க்கையில் வந்து அனுசரித்து போகிறதுங்கிறது வந்து ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் நம்ம வந்து அனுசரித்து போகலாம். அதான் அனுசரித்து போகிற விஷயத்துக்கும் ஒருத்தங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நாம் செயல்படுறதுக்கும் வந்து வித்தியாசம் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அனுசரித்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட தனித்தன்மையை நீங்கள் இழந்தீங்கன்னா நீங்கள் மன நிம்மதியாக என்றைக்குமே இருக்க முடியாது. அடுத்தவங்களோட பிரதிபின்பமாக தான் இருப்பீங்க, ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்டாக தான் இருப்பீங்க நீங்கள் என்றைக்குமே. அனுசரணுங்கிற விஷயம் வந்து இருந்ததுன்னா, ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா வந்து அனுசரிக்க போகிறதுங்கிறது வந்து வேலை இடத்துல அனுசரித்து போகலாம். ஒரு தவிர்க்க முடியாத சூழலில் அனுசரித்து போகலாமா தவிர, அனுசரணையே வாழ்க்கையாக இருந்ததுன்னா வாழ்க்கையில் என்றைக்குமே தாழ்வு மனப்பான்மை குடிக்கொள்ளணும், உங்களை நீங்களே இழந்துருவீங்க, மன நிம்மதி என்றைக்குமே இருக்காது. ஸோ அவாய்ட் பண்ணிக்கணும். அடுத்தது முதுமை. புதுமையின் காரணமாக நம்மளால் ஒருத்தர் வந்து முடியலை, நம்மளால் செய்ய முடியலை ஒரு விஷயத்தை, அடுத்த அதாவது அப்படின்னா நம்மளுக்கு வயசாகிடுச்சு அப்படின்னு நம்ம சிந்திக்க ஆரம்பித்தோம்னா அது பெரிய ஒரு தவறான விஷயம். நம்ம உடம்புக்கு தான் வயசாகிறத தவிர மனசுக்கு என்றைக்குமே வயசே ஆகவே ஆகாது. ஒரு குட்டில் கூட சொல்லுவாங்கன்னுட்டு, நம்ம உடம்போட வயசு வேறு, மனசோட வயசு வேறு. மனசோட ஆவரேஜ் வயசுன்னு பார்த்தோன்னா இப்போ உள்ள கணக்கு அதாவது அப்படின்னா ஒரு 2007 என்னமோ ஒரு கணக்கீடு பண்ணாங்க, அதில் 14% அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது வந்து நம்ம உடம்போட வயசு 70 இருந்தாலும் நம்ம மனசோட வயசு வெறும் 14 தான். நம்ம அந்த அளவுக்கு வந்து மன வளர்ச்சியில் ரொம்ப கம்மியாக இருக்கிறோம். ஸோ அதை நம்ம எப்படி அப்கிரேட் பண்ணிக்கிறது அப்படின்னா செல்ஃப் கான்ஃபிடென்ட், நம்மளால் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒருத்தவங்க போல்றாங்கன்னா அந்த புகழ்ச்சிக்கு மயங்கி அதே இடத்துல நின்றக்கூடாது என்றைக்குமே. அது புகழ்ச்சிங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு எனர்ஜி தான் அந்த டைமிங்கில், அதை ஒரு வந்து காதலையே வாங்கிக்கக்கூடாது, மைண்டில் ஏற்றிக்கக்கூடாது மெயினாக. சரி சொல்கிறாங்கன்னா சரி ஓகே, அந்த டைமில் சிரிச்சுட்டு வந்து நம்மளோட ஆழ்மனதுக்கோ நம்மளோட மூளைக்கோ நம்ம ஏற்றிக்கிட்டோம்னா நம்மளால் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக முடியாது இன்றைக்குமே. ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. லைஃப்பில் ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது நீங்கள் பார்க்குற வேலைக்கு தான் தவிர வாழ்க்கைக்கு கிடையாது. வாழ்க்கையிலேருந்து ரிட்டையர்மெண்ட் வேணும்னா மன அமைதி கண்டிப்பாக தேவை. மன அமைதி இருந்தால் தான் என்றைக்குமே நீங்கள் ரிட்டையர்மெண்ட் வாங்க முடியும் லைஃப்பில். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். லைஃப்பில் வந்து முழு மன நிம்மதியோடு இருங்க, எந்த விஷயத்தையும் ரசித்து செய்யுங்க. எந்த வேலையை ஒரு சின்ன விஷயமாக தான் ரசித்து செய்யுங்க. ஒரு ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குதுன்னா அந்த விஷயத்தில் இருக்கிற ஒரு பாசிட்டிவ், உங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு சந்தோஷம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பிடிச்சமான விஷயங்கள் அதை எடுத்து பாருங்கள். உங்களுக்கு கெட்டது இருக்குன்னா கெட்டதை ஒதுக்கிட்டு அதில் இருக்கிற ஒரு நல்லதை நீங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா லைஃப்பில் என்றைக்குமே சந்தோஷம், மன மகிழ்ச்சி, மன நிம்மதி எல்லாமே இருக்கும். சரி ஓகே தோழர்களே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு இதே மாதிரி வீடியோக்கள் ஏதாவது பார்க்கணும்னு தோணிக்கலாம், இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.